कस्ते बोद्धुं प्रभवति परं देवदेव प्रभावं यस्मादित्थं विविध रचना सृष्टिरेषा बभूव भक्तिग्राह्यस्त्वमिह तदपि त्वामहं भक्तिमात्रात् स्तोतुं वाञ्छाम्य अतिमहदिदं साहसं मे सहस्व काले कंठस्फुरदासु कला लेश सत्तावलोक व्यग्रोदग्र व्यसनी सकल स्निग्ध स्निग्धरुद्धोपकंठे अंतस्तोदैरावधिरहितां आर्तिमापद्यमानो अपि अंघ्रिद्वन्द्वे तव निविशतां अंतरात्मन् ममात्मा अंतर्बाष्पाकुलितनयनान् अंतरंगान् अपश्यन् अग्रे घोषं रुदितबहुलं कातराणाम् अश्रुण्वन् अत्युत्क्रांतिश्रमं अगणयन् अंतकाले कपर्दिन् अंघ्रिद्वन्द्वे तव निविशतां अंतरात्मन् ममात्मा இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் ஒரே கடைசி லைன் அந்த ரிஃப்ரைன் வந்து ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுத்துலயும் அங்கிரித் வந்துவே தவ உன்னுடைய இரண்டு திருவடிகளில் எனக்கு என்னுடைய அந்தராத்மாவானது என்னுடைய ஆத்மாவானது அதாவது என்னுடைய மனசானது நுழையட்டும்னு கேட்டுக்கிறார் கேட்ட உடனே இந்த சௌந்தர்லஹரியிலையும் அதே மாதிரிதான் வரும் தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாக வசந்த சாமந்தோ மலைமருத ஆயோதனரதாக ததாப்தியேக சர்வம் ஹிமகிரி சுதே காமபி கிருபாம் அபாங்காத்தே லப்த்வா ஜெகதிதம் அனங்கோ விஜயத்தேன்னு கேட்டுப்பார் இந்த இந்த மன்மதன் வந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறான் ஏன்னா உன்னுடைய அபாங்கத்திலிருந்து ஒரு துளி அவனுக்கு கிடைச்சது அதை வச்சு அவன் ஜெயிக்கிறான்னா நீ முழுமையாக மனசுல இருந்தேன்னா நீ எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு சூச்சகமா காமிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துல வந்து குணக்காஞ்சிதாமான்னு ஆரம்பிப்பார் அந்த சப்தம் கேட்கறதாம் அம்பாளை வந்து நேர பிரத்யக்ஷமா அவர் வந்து சங்கரர் பாக்குறதுனால அந்த அந்த சத்தம் முதல்ல வந்து கண்ணு திறக்க மாட்டோம் கண்ணுல பார்வை படுறதுக்கு முன்னாடி காது கேட்டுரும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிறோமே மணி ஓசைதான் முதல்ல நம்ம கேட்டுப்போம் அதுக்கப்புறம் தான் அம்பாள் வர்றது கேட்கறதா அதனால குணக்காஞ்சிதாமான்னு ஆரம்பிப்பார் அடுத்த ஸ்லோகத்துல அப்படியே அந்த அந்த இடுத்துல கட்டின் இருக்கிற அந்த ஒட்டியானத்தினுடைய ஒரு ஒரு சத்தம் குணத்து அது அப்படியே சத்தம் விடுறதா அது கேட்கறதாம் அப்படின்னுட்டு அவர் வந்து ஆரம்பிப்பார் அந்த ஏழாவது ஸ்லோகத்துல குணக்காஞ்சிதாமா அதுக்கப்புறம் மேல அப்படியே யாருடாதுன்னு நிமிந்து பாக்கறச்சு கரிகலபம் கும்பஸ்தனதா பரீட்சீணா மத்திய பரிணத அதுக்கப்புறம் அம்பாளை வர்ணிக்க ஆரம்பிப்பார் அந்த மாதிரி இங்க வந்து அங்கிரித்வந்துவே தவ நிவிஷதாம் மம ஆத்மா அப்படின்னு கேட்டுக்கிறார் அந்த ஆத்மா நிவிஷதாம் என்னுடைய மனசானது நுழையட்டும் நுழைஞ்சுடுத்துனா இப்ப என்ன ஸ்புரிக்கும் மனசுல அப்படின்னா பரமேஸ்வரன் அங்க ஸ்புரிப்பான் அது அடுத்த ஸ்லோகத்துல அவர் கொண்டு வர போறாரு இங்க அது பார்ப்போம் அச்சாரு ஸ்மேரானன சரசிஜம் சந்திர ரேகாவதம்சம் புல்லன் மல்லி குசும கலிகா தாம சௌபாகிய சோரம் அந்த பஷ்யாமி அச்சல சுதையா ரத்னபீட்டே நிஷண்ணம் லோகாதீத சதத சிவதம் ரூபம் அப்ராக்கிருதம் தே ஹே லோகாதீத அல்லது லோகாதீதம் சதத சிவதம் அந்த பஷ்யாமி அப்படின்னுட்டு அந்த லோகாதீதம்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு ரீடிங்ல ஆமா லோகாதீதம் இங்க புள்ளி வச்சுக்கணும் சாரு ஸ்மேரானன சரசிஜம் முகம் எனும் தாமரை ஆனன சரசிஜம் ஆனன முகம் சரசிஜம் தாமரை அது எப்படி இருக்குன்னா மலர்ந்த தாமரை தான் இன்னும் மொட்டா இருந்துட்டு இருக்கிறச்ச எப்படா மலரும் எப்படா மலரும்னு காத்துட்டு இருப்போம் மலர்ந்து இருக்கிறச்ச எப்ப வாட போறதுன்னு யாரும் தேட போறது இல்லாத மலர்ந்து இருக்கிறச்சே அதனுடைய மலர்ச்சியை நம்ம வந்து பார்த்து அழக ரசிச்சுட்டு இருப்போம் அதே போல உம்மனு ஒருத்தர் மூஞ்சி இருந்ததுன்னா அது வந்து எப்படா சிரிப்பாய்வான்னு நமக்கு தோணிட்டே இருக்கும் அந்த சிரிப்பு வந்த உடனே எப்ப நிறுத்துவான்னு கேட்க மாட்டோமே புஞ்சிரிப்புக்கு சொல்றேன் சாரு ஸ்னேரங்கிறார் ஹாசம் இல்ல ஸ்னேரன புஞ்சிரிப்பு புன்னகை அந்த சாரு அழகான ஸ்னேர புஞ்சிரிப்புடன் கூடின ஆனன முகம் எனும் ஒரு தாமரை அதை அந்த பஷ்யாமின்னு இருக்கார் நான் பார்த்துட்டு இருக்கேனே இப்போ அப்படின்னு அந்த இந்த ஸ்லோகத்துல பகவான் அங்க காட்சி கொடுத்தாச்சு அவருக்கு அபேதீட்சிதா இருக்கு அதுக்கப்புறம் அந்த முகம் வந்து தாமரை போன்ற அந்த முகம் அதுல என்ன இருக்கு சந்திர ரேகாவதம்சம் சந்திரன் சந்திரனுடைய ரேகை ஒரு ஒரு அந்த டிஜிட் ஆஃப் அ சன் அப்படின்போ அந்த சந்திரனுடைய ஒரு ரேகா அது அவதம்சம் அத வந்து ஒரு நெத்தி சூடாமணி மாதிரி அவர் போட்டு இருக்கார்
அவதம்சானா தொங்க விட்டுருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு அவதம்சாக்கு ஆபரண விசேஷம்ங்கிறதும் அர்த்தம். சோ சந்திர ரேகாவதம்சம், சந்திரனை வந்து தலையில அலங்காரமா வச்சுருக்க கூடிய ஒரு முகம். அதுக்கப்புறம் புல்லத்து, புல்லன், மல்லி, குசும, கலிகா, தாம, சௌபாகிய சோரம். அந்த சந்திர ரேகாவதம்சம் எப்படி இருக்குன்னா, அழகான புஞ்சிரிப்புடன் கூடின ஆனனம் முகம், அதுல வந்து சந்திரனுடைய ரேகா அலங்காரமா இருக்கு. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, புல்லத்து, மலர்ந்து இருக்கக்கூடிய மல்லி குசும மல்லிப்பூ, அதனுடைய கலிகா மொட்டு, அதை வச்சுண்டு அந்த மொட்டா இருக்கிறச்சேயே தாம கயத்துல கட்டினது. கலிகான வந்து மொட்டு, இப்ப புல்லத்துங்கிறச்சே மலர்ந்து இருக்கிறது, கலிகான மொட்டு. எப்படி மலர்ந்து இருக்கும் மொட்டுன்னு எப்படி நமக்கு வந்து இருக்கும்னா, இந்த பூ தொடுக்கிறச்சே தான் தெரியும். மொத அது மொட்டா இருக்கிறச்சே கெட்டியா வச்சு தொடுத்தோம்னா அது நல்ல கொத்தாட்டம், அது மலர்றச்சே ரொம்ப அழகா இருக்கும், கெட்டியா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அத வந்து மலர்ந்ததுக்கு அப்புறம் வச்சு தொடுக்கிறச்சே கஷ்டம். அதுதான் இங்க அந்த மொட்டா இருக்கும் பொழுது தாமா அதை கயத்தில் வைத்து இருக்கும், அந்த சமயத்துல அது புல்லது, அது மலர்ந்திருக்கு, அதனுடைய சௌபாகியம் அழகை சோரம் திருடும் போல் இருக்கக்கூடிய ஒரு முகம். எப்படி இமேஜின் பண்ணிருக்காரு அவர், புல்லத்து மலர்கின்றது அது சரி, ஆனா மல்லி குசும கலிகா தாம, மல்லிப்பூ மொட்டு அதனுடைய தாமா கயிற்று, அது வந்து புல்லத்து, அதுல வந்து மலர்ந்திருக்கு இந்த மல்லிப்பூக்கள், அது அதனுடைய அழகு சௌபாகியம், அதை திருடும் அழகு இந்த பரமேஸ்வரனுடைய ஒரு முகம். அந்த பஷ்யாமி, வெறும் பரமேஸ்வரனை மாத்திரம் இல்ல, அச்சலசுதையா ரத்னபீடே நிஷண்ணம், இங்க ஒரு ஒரு முகம் எனும் தாமரை, அதுல வந்து ஒரு சந்திரன் அலங்காரம் பண்ணிருக்கு, இது வந்து மல்லிப்பூ மலர்ந்த மல்லிப்பூவினுடைய அழகையே தோக்கடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த முகம் எனும் தாமரை, இந்த மல்லிப்பூ தாமரையினுடைய மல்லிப்பூவினுடைய அழக தாமரை வந்து தோக்கடிக்கிறது. ஏன்னா அந்த வெண்மை ஜென்ரலி கவி சமயத்துல எடுத்துட்டோம்னா புஞ்சிரிப்புங்கிறது வெண்மை, எனி சிரிப்பு ஹாசகான்னு எடுத்துட்டா கூட பகவானுடைய அட்டகாசத்தை வர்ணிக்கிறச்சு அத வந்து வெண்மைன்னு சொல்லுவோம் இதுல. சோ அந்த பஷ்யாமி, இப்படிப்பட்ட ஒரு முகமானது ரத்னபீட்டே நிஷண்டம், என்னுடைய மனசுக்குள்ள அச்சல சுதையா மலைமகளான பார்வதியுடன் கூடி ரத்னபீட்டே ரத்னாசனத்துல வீற்றிருக்கிறார். நிஷண்டம், லோகாதீதம், இதெல்லாம் வந்து தான் பார்த்துருக்கார். பார்த்துருக்கிற பொருள் எப்படின்னா, அந்த பரம்பொருள் எப்படின்னா லோகாதீதம், இந்த உலகத்தை தாண்டினது. நான் லோகாதீதம்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான அர்த்தம், வியாக்கியானத்துல பாக்குறச்சே தெரியும். சதத சிவதம், எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியது, சிவ மங்களம், சதத சிவதம், எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு ரூபம் அப்ராக்கிருதம், நம்மளோடதெல்லாம் பிராகிருதமான ரூபம், பிரகிருத்தியினால் செய்யப்பட்டது இந்த உருவம். அப்ராக்கிருதம் ரூபம்னு பூதம், இந்த பஞ்சபூதங்கள்னால ஆகாத ஒரு அப்ராக்கிருதமான சரீரம் உன்னுடையது. தே அப்ராக்கிருதம் ரூபம் சாருஸ்மேர ஆனன சரோஜம், எல்லாம் அந்த அப்ராக்கிருதம் ரூபமுக்கு போகிறது. உன்னுடைய உருவத்தை, தே ரூபம், உன்னுடைய உருவத்தை, அந்த ரூபம் எப்படி இருக்கு, அப்ராக்கிருதம் ரூபம், மனுஷியர்களுக்கு எப்படி ஒரு ரூபம் இருக்கோ அது போல இல்ல, பிரகிருதியினால் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு உருவம். சதத சிவதம், எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு ரூபம். லோகாதீதம், உலகத்தை காட்டிலும் அதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம். அச்சலசுதையா ரத்னபீட்டே நிஷண்ணம், ரத்தனம் பொதிக்கப்பட்ட, ரத்தனத்தினால இழைக்கப்பட்ட ஒரு பீட்டத்துல அமர்ந்திருக்கிறாய், அப்படிப்பட்ட ஒரு ரூபம். மேலும் அந்த மல்லிப்பூவனுடைய அழக வந்து திருடுற மாதிரி இருக்கக்கூடிய புஞ்சிரிப்புடன் கூடின முகம். அதுக்கப்புறம் சந்திர ரேகாவதம்சம், தலையில வந்து அலங்காரம் என்ன, சந்திர ரேகா. இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை அந்தஹா பஷ்யாமி, எனக்குள்ள நான் பார்க்கிறேங்கிறார், அங்க சாட்சாத்காரம் ஏற்படுறது. அந்த பஷ்யாமி, ஏன்னா குருவனுடைய தீட்சை இருந்ததுன்னா அந்த இடத்துல ஏற்படும்னு
சொல்றார். அதனாலதான் இங்க வந்து தாதிருஷ குரு தீக்ஷா திருஷ்டி பாதார்த்தம் நிஷ்கல சகல ரூபஸ்ய பரமேஸ்வரஸ்ய திதிருக்ஷையா புனர் விஜயாபயத்தின்னு போடுறார். இத வந்து எங்க வாத்தியார் இதுல சௌந்தரலஹரி சொல்றத நான் இங்க அப்ளை பண்றேன். அங்க எப்படி சொல்லுவாருன்னா, பகவத்பாதால இருந்து அந்த கொணக்காஞ்சி தாமாங்கிற இடத்துல வந்து அம்பாவை பாக்குறாருமா, முதல்ல கேட்கிறார் பாக்குறார். அதனால இங்க வந்து பளிச்சுன்னு என்னடா அது, எனக்குள்ள ஒரு ஒளி இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் வந்து அந்த உருவம் தெரியறது. அதனாலதான் அந்த சிரிப்புல இருந்து ஆரம்பிக்கிறார் அவர். சிரிப்பு, மோகம், அதுக்கப்புறம் அலங்காரம், இதெல்லாம் இருக்கு அவருக்கு மனசுல தெரியறது. அதுக்கப்புறம் பக்கத்துல அச்சல சுத்தையா ரத்ன பீட்டே நிஷண்ணம், இது என்ன பொருளா இருக்க முடியும்னு தேடுறச்சேதான் லோகாதீதம் சத்தத சிவதம் ரூபம் அப்ராக்கிருதம் தே அப்படிங்கிறார். அதுல வந்து இந்த லோகாதீதம்க்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் இங்க. லோகம்ங்கிறதையே வந்து சைவ சித்தாந்தத்துல எப்படின்னா 36 தத்துவங்களா பிரிக்கிறா. லோகத்துல 36 தத்துவங்கள் இருக்கு. அந்த 36 தத்துவங்களும் மூன்றாக பிரியறது. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். ஆத்ம தத்துவ வித்யா தத்துவ சிவ தத்துவத்தையா வர்த்தமான சதுர்விம்சதி உத்தர த்விஷத புவன தன்னிஷ்ட சேதனானி அதிக்கிரமிய சர்வஸ்யோபரி வர்த்ததே ரூபம். எல்லாத்த காட்டிலும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு உருவமானது அவரோடது. இந்த 36 தத்துவங்கள் எப்படி இருக்குன்னா, முதல்ல 3 கேட்டகரிஸ்ல போட்டுக்கிறோம். ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம்னு சொல்றோம். ஆத்ம தத்துவம்ங்கிறது என்னன்னா, இது வந்து நம்மளுடைய ஒரு ஸ்தூலத்துல இருந்து இன்னும் சட்டிலா இந்த உலகத்தை, அதாவது எப்படி சொல்றது, நம்மளுடைய ஒரு சரீரத்திலிருந்து நம்ம பகவானை எப்படி நம்ம பார்க்க முடியும், எல்லாமாகவும் நம்ம பார்க்க முடியும். சோ முதல்ல நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள்னு எடுத்துட்டோம்னா, ஜீவனுடைய அந்த தத்துவங்கள் 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இதோட 20 ஆயிடுத்து 5 × 4. அதை தவிர 4 மனோ புத்தி அகங்கார சித்தம்னு அந்தக்கரணங்கள். இது 24 தத்துவங்கள் ஆத்ம தத்துவம். அந்த கரணம்ங்கிறது ஒண்ணுதான், அதுவே மனசு புத்தி அகங்காரம் சித்தம்னு நாலா பிரியறது. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அது பண்ணும் பொழுது அதுக்கு அந்த பேர். சம்சயாத்மிகா புத்தி மனஹா, நிச்சயாத்மிகா புத்தி அகம்ங்கிற ஒரு ஞானம் அகங்காரம், சித்தம்ங்கிறச்சு அந்த அஸ்னிங்கிற ஒரு ஒரு அந்த ஸ்புரணம் இருக்கோ இல்லையோ, கான்சியஸ்னஸ் இருக்கோ இல்லையோ, அது சித்தம். இதுதான் வந்து உங்களுக்கு மனோபுத்தி அகங்கார சித்தம் சித்தானி, இது 4 தான் உங்களுக்கு அந்த கரணம்னு சொல்றோம். சோ இந்த 4+20 சொன்னேன், 5 பஞ்ச பூதானி பஞ்ச தன்மாத்திரம், அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி, 20+4 24 ஆத்ம தத்துவங்கள். சாங்கியனுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட் வித்தியாசம் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆமா இருப்பு சித்தம்ங்கிறச்சு அந்த இடத்துல வித்யா. சாங்கியனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரகிருத்தின்னு ஒன்னத்தை சேர்த்துப்பா, புத்தி தத்துவம்க்கு மேல ஒன்னு பிரகிருதி, மகத்து பிரகிருதி. சோ மகத்தோட சேர்த்து 25 தத்துவங்கள், அதுக்கப்புறம் பிரகிருதி, அப்புறம் புருஷன். அப்படி சாங்கியத்தினுடைய தத்துவங்கள் பிரியும். சைவ சித்தாந்தத்துல ஆத்ம தத்துவங்கள் 24. வித்யா தத்துவம் எடுத்தோம்னா காலம், இது வந்து முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இத கால கலா நியதி ராக வித்யா மாயா புருஷகான 7 விதமான வித்யா தத்துவங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவ தத்துவம்னு எடுத்துட்டோம்னா, இந்த 24+7 போட்டுக்கோங்க 31, அதுக்கப்புறம் சிவ தத்துவானி சிவஹா சக்திஹி சதாசிவஹா ஈஸ்வரஹா சுத்த வித்யா 5. சோ 31+5 36 தத்துவங்கள் ஆயிடுது. இந்த சிவ தத்துவங்கள் பார்த்தோம்னா, சிவகாங்கிறது தான் நாதம்னு சொல்றோம், சக்திங்கிறது பிந்து, நாதாத்து வினிஸ்ருதா பிந்துஹு, இந்த நாதத்தில இருந்துதான் சிவன்ட இருந்து சக்தி வந்தது. சோ நாதத்திலிருந்து பிந்து ஏற்பட்டது, பிந்துவிலிருந்து சதாசிவஹா, பிந்தோர் தேவஹா சதாசிவஹா, தஸ்மாத்து மகேஸ்வரஹா, அந்த சதாசிவத்திட்டேருந்து மகேஸ்வரன் மகேஸ்வரஹா ஜாதஹா, மகேஸ்வராத்து சுத்த வித்யா, இந்த வித்தியங்கிறது ஏற்பட்டது. சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இது என்னன்னா, நம்ம வந்து மேக்ரோ லெவல்ல நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாமே வந்து அந்த சிவமயமா தான் இருக்கு. இந்த லோக தத்துவங்கள்னு நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு கண்ணுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய விஷயங்களை
இதிலேருந்து நம்ம எப்படி சிவன்ட்ட போறது? See, it is always known to unknown. நேர நான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா தெரியாதா? கம்ப்யூட்டர் இதுதான் அப்படின்னு சொன்னத உங்களுக்கு வந்து புரிய போறது இல்ல. நீங்க வந்து ஒருவேளை டைப்ரைட்டர் காலத்துல இருந்திருந்தீங்கன்னா டைப்ரைட்டர்ல இருந்து எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் ஆச்சு இல்லையோ, அதுக்கப்புறம் அதை வந்து ஹுக்அப் பண்ணி ஒரு கதில இந்த மாதிரி. சோ ஐ ஹாவ் டு டேக் யூ ஃப்ரம் த அன்னோன் டு தி அன்னோன். இந்த அருந்ததி வசிஷ்டர் காமிக்கிறச்சு இந்த மரம் தெரியறதா, இந்த மரத்துல இந்த சாக்கை தெரியறதா, அந்த சாக்கைக்கு பக்கத்துல பார்த்தேன்னா அந்த ஒரு சந்திரன் இருக்கும், இல்லைன்னா அங்க ஒரு நட்சத்திரம் இருக்கும். இப்படி நம்ம வந்து தெரிஞ்சதுல இருந்து நம்ம வந்து தெரியாத விஷயத்த புகற்றோம். அதுபோலதான் இந்த ஆத்ம தத்துவத்திலேருந்து சிவ தத்துவம் வரைக்கும் போகக்கூடிய 36 தத்துவங்கள் இருந்தா கூட இந்த 36 தத்துவங்களையும் தாண்டி இருக்கக்கூடியவர் அவர். அதான் ஆத்ம தத்துவ வித்யா தத்துவ சிவ தத்துவத்தையா வர்த்தமான இப்படி இருக்கக்கூடிய இந்த சதுர்விம்சதி உத்தர த்விசத 224 புவனங்கள் அதில் இருக்கக்கூடிய சேத்தன விஷயங்கள் அதை தாண்டி இருக்கக்கூடியவர்னு சொல்றார். லோகாதீதம் சதத சிவதம் அப்ராக்கிருதம்ங்கிறச்சு பிரகிருதி ஜன்ய பூத பௌத்திக அம்ச ரஹிதம். பூத பௌத்திக அம்சரஹிதம் பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதாத்மகமான சரீரங்கள் 4 விதமான சரீரங்கள், அந்த சரீரங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர் சிவன். அதனால பாரமார்த்திகம் சர்வ காரணம் சர்வசக்தி சபலிதம். அப்போ இந்த மாதிரி ஒரு பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது எப்படி இப்படி ஆச்சு? முதல்ல சொல்றது சகலம், அதுக்கப்புறம் நிஷ்கலம், சகல நிஷ்கல ரூபம். இதுதான் 3 விதமான ரூபங்கள். அத சாண்டில்ய உபனிஷத்துல சாண்டில்யர் சொல்லக்கூடியதை வந்து இங்க கோட் பண்றார். இந்த ஸ்லோகத்துல வந்து சாதாரணமா வெறும்னா ஈஸ்வரனை மனசுல பாக்குறதுங்கிறது இல்ல, எந்த விதமாக எந்த ரூபமாக பாக்குறார் அரூபமாக பாக்குறார் அவருடைய ஒரு அவேர்னஸ் என்ன இந்த ஸ்லோகத்துல அப்படிங்கறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு காமிக்கிறார். கதம் அரூபம் பிரம்ம ஜகத்காரணம் பவதி இது சஹ சஹோவாச்ச. அவர் கூறினார், என்ன கேட்டார்னா, அரூபம் ரூபமே இல்லாத உருவமே இல்லாத ஒரு பிரம்மனானது எப்படி ஜெகத்துக்கு காரணமா ஆக முடியும்? காரணம்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா ஒண்ணுமில்லாததிலிருந்து ஒண்ணு உருவாகி நம்ம பார்த்ததில்லை. ஏதோ ஒரு பொருள் இருக்கணும், மண்ணுன்னு ஒண்ணு இருக்கணும், அதுல இருந்துதான் பானைன்னு ஒண்ணு வந்திருக்கணும், தங்கம்னு ஒண்ணு இருக்கணும், அதுல இருந்துதான் ஒரு வளையல்னு வந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு காரணத்துக்கும் ரூபம் இருக்கணும், அதுக்கப்புறம் காரியத்துக்கும் ஒரு ரூபம் ஏற்படக்கூடும். இங்க எப்படி அரூபம் பிரம்ம ஜெகத்காரணம்னு கேக்குறார். அதனால்தான் அரூபஸ்ய பிரம்மணஹா த்ரீணி ரூபாணி பவந்தி, அது 3 உருவத்தை எடுத்துக்கிறது. நிஷ்கலம் ரூபம், நிஷ்கலம் ரூபம்ங்கிறது தான் சத்தியம் விஜானம். சோ நிஷ்கலம் சகலம், அத நிஷ்கலம் சகலம் சகல நிஷ்கலம். நம்ம தமிழனுடைய இன்ஃபுளுன்ஸ்ல நம்ம கொஞ்சம் நிஷ்கலமும் போ, ஆனா அது வந்து நிஷ்கலம் நிஷ்கலம் ரெண்டும் ஒண்ணுதான். நிஷ்கலம்ங்கிறச்ச கலானா அந்த ஒரு பார்ட்ஸ், பார்ட்லெஸ் என்டிட்டியா பாக்கிறச்சே நிஷ்கலம். அதுதான் சத்தியம் விஜானம் ஆனந்தம் நிஷ்கிரியம் நிரஞ்சனம் அசைவற்றது ஒரு ரூபமற்றது ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறது அப்படின்னு சர்வதோமுகம் சர்வகதம் சுசூக்ஷ்மம் மிகவும் தி மோஸ்ட் சட்டில் திங் இன் திஸ் வேர்ல்ட் அதுதான் சர்வதோமுகம். எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்தது. அனிர்தேஷ்யம் இன்னதுன்னு நம்ம பாயிண்ட் பண்ணி உட்காத்தி வைக்க முடியாது. அமிர்தம் அஸ்தி இறப்பற்றது. இப்ப இதுதான் ததிதம் நிஷ்கலம் ரூபம், இதுதான் நிஷ்கலம் ரூபம். அரூபம்னு சொல்லக்கூடிய பிரம்மனுக்கு நிஷ்கலமாக இருக்கக்கூடிய ரூபம்னு பார்ட்லெஸ் என்டிட்டிங்கிற ஒரு செக்ஷன் சொல்றோம். அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு சம்யாவை கொடுக்கிறோம் அந்த இடத்துல. அடுத்தது சகலம் ரூபம்னு எடுக்கிறச்சு, அத அஸ்ய யா சகஜா அஸ்தி வித்யா மூல பிரகிருதி மாயா. மாயையோட அதுக்கு வந்து ஒரு சேர்க்கை ஏற்படுறது. சோ மாயாங்கிறது அங்க இருக்கு, அந்த மாயாங்கிற உருவம் இருக்கே அது வந்து சகலம் ரூபம். ஏன்னா அந்த மாயைக்கு லோகித சுக்ல கிருஷ்ணா, மாயாங்கிறது 3 வர்ணத்தை கொண்டது, சத்வ ரஜஸ்தமோ ஆத்மகமாக லோகித சிவப்பு சுக்ல வெண்மை கிருஷ்ண கருப்பு. இந்த 3 வர்ணத்தை கொண்ட சத்வ ரஜஸ்தமோ குணாத்மகமாக இருக்கும் மாயைங்கிறது தான்
தயா சகஜவான் தேவஹா அந்த தேவன் கிருஷ்ணபிங்களஹா மகேஸ்வரஹா இஷ்டே. அவருடைய உருவம் அந்த சமயத்துல பிரகிருத்தியுடன் கூடினவரான தேவனுக்கு ஒரு உருவம் ஏற்படுறது. அவருக்கு கிருஷ்ண பிங்கள முதலிய பலவிதமான கலர் எல்லாம் அவருக்கு கொடுக்குறோமோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கக்கூடியச்சு சகலம் ரூபம் ஒரு ஒரு பார்ட்ஸோட இருக்கக்கூடியவர் மூல மாயாவுடன் சேர்ந்த தேவனுக்கு நம்ம வந்து சகலம் ரூபம்னு சொல்றோம். அடுத்தது சகல நிஷ்கல ரூபம்ங்கிறச்சு இந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து அத ஏஷ ஜானமயேன தபசா சீயமானஹா அகாமயத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி அத ஏதஸ்மாத்து தப்பியமானாது சத்தியகாமாத்து த்ரீணி அக்ஷராணி அஜாயந்த திஸ்ரஹா வியாகிருதயா த்ரிபதா காயத்ரி த்ரயோ வேதாக த்ரயோ தேவாக த்ரயோ வர்ணாக த்ரயோ அக்னேஷ்ட ஜாயந்தி. இந்த ஒரு பரம்பொருளுடன் கூடின அதாவது நிஷ்கல ரூபத்துடன் பிரகிருதி சேரும் பொழுது சகல ரூபமா இருக்கும் பொழுதுதான் அதிலிருந்து பலவிதமான பிரஜைகளும் ஏற்படுறது. இந்த சிருஷ்டி கிரமம்ங்கிறது ஏற்படுறது. முதல்ல மூன்று தேவதைகள் மூன்று வர்ணங்கள் காயத்ரி இதெல்லாம் வருது. இந்திரன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு பேர் சுற்றோம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு ஒரு போர்ட்போலியோ கொடுத்து யாரோ உட்காத்தி வைக்கிறான். அந்த போர்ட்போலியோ கொடுத்து உட்காத்தி வச்சதுக்கு அப்புறம் அத அஸ்ய தேவசிய ஆத்மசக்தி கிரீடஸ்ய பக்த அனுகம்பினஹா தத்தாத்ரேய ரூபா தனு. இந்த இடத்துல இது தப்பா இருக்கு, இது வேற ஏதோ வேர்ட் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் தனு தனூர் அகோரான் இருக்கணும், அவாசான் இருக்கு, அகோராங்கிறது தான் அதனுடைய ஒரு வேற ரீடிங் இருக்கு. இந்தீவரதல பிரக்யா சதுர்பாகு அகோரா இங்க இருக்கு, அகோரா பாபகாசினி ததிதம் அஸ்ய சகலம் நிஷ்கலம் ரூபம் வதந்தி. இந்த ஈஸ்வரன் வந்து எல்லாத்துக்கும் காரணமாவும் ஆகி பக்திக்கும் நமக்கு வந்து பக்தனுக்கு அனுகம்பி தட் இஸ் பக்தனுக்கு ஒரு அனுகிரகம் செய்யக்கூடியவராகவும் இருந்துண்டு அப்போ அவருக்கு வந்து சகலமாவும் இருக்கார் நிஷ்கலமாவும் இருக்கார். அனுகிரகபூர்வகமாக அவர் வந்து ஹீ கேன் வந்து ஒரு எந்த ஒரு பர்சன் எடுத்துட்டாலும் அப்பாவாகவும் இருக்கிறச்ச அதே சமயத்துல பிள்ளையாகவும் இருக்க முடியும் இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஒரு சமயத்துல அவரை பார்க்கறச்சு ஒரு பக்தன் வந்து அனுபவிக்கிறச்சு ஹீ கேன் லுக் இட் ஹிம் இன் போத் வேஸ். அததான் இங்க பாக்குறாரு. இந்த சகல நிஷ்கல ரூபமாக இங்க அபய தீட்சிதரை பாக்குறாருங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இவ்வளவு தூரம். நிஷ்கல சகல ரூபஸ்ய பரமேஸ்வரஸ்ய திதிருக்ஷயா, சகல ரூபமாக அவர் வந்து அப்படியே அம்பாளோட கூட ரத்னபீட்டே நிஷண்டம்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர், நிஷ்கல ரூபமாகவும் இருக்கார். தனக்கு அனுகிரகம் பண்ணத்தினால அந்த பஷ்யாமின்னு சொல்றதுனால இந்த நிஷ்கல ரூபம்ங்கிறது ரூபம் அப்ராக்கிருதம் ரூபம், அதனால நிஷ்கலம் ரூபம் அந்த இடத்துல சொல்றார். தனக்கு அனுகிரகம் பண்ணார் பக்தானுகம்பியா இருக்காருங்கிறதுனால சகல நிஷ்கல ரூபமா இருக்கார் அந்த இடத்துல. சாரு ஸ்மேரானன சரசிஜம் சந்திர ரேகாவதம்சம் புல்லன் மல்லி குசும கலிகா தாம சௌபாகிய சோரம் அந்த பஷ்யாமி அச்சலசுதையா ரத்னபீட்டே நிஷண்ணம் லோகாதீதம் சதத சிவதம் ரூபம் அப்ராக்கிருதம் தி. இந்த இதுல வந்து இவரைதான் பார்க்கணும்னுட்டு நீலகண்ட தீட்சிதர் ஒண்ணு இந்த இந்த லோகாதீதம்ங்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தப்போ சிவோத்கர்ஷ மஞ்சரியில நீலகண்ட தீட்சிதர் ஒரு ஸ்லோகம் சொல்றார். அதாவது உண்மையில சதுரக்ர விம்சதி சத துவந்தாத்மனா சங்கியா நிர்பக்தைர் புவனைர் ச நேத்ருபிகி அபி வியாப்தம் கலா பஞ்சகம். இது முக்கியம் இல்ல, நமக்கு அந்த கடைசி ரெண்டு லைன் தான். எத் கோட்டியம்ச பராக்கிய சக்தி கணிகா லேசஸ்ய லேசாயதே சஸ்வாமி மம தெய்வத்தம் ததிதரோ நாம்னாபி நா ஆம்னாயதே. 51 ஸ்லோகம் அதுல எல்லா இடத்துலயும் கடைசியில வந்து சஸ்வாமி அந்த சுவாமியானவர் மம தெய்வத்தம் என்னுடைய தெய்வத்தை எங்கேயோ இருக்கக்கூடியவர் இல்ல என்னுடைய தெய்வத்தை தது இதரஹா நாம்னாபி ந ஆம்னாயதே. இன்னொரு ஒரு தெய்வத்தை நான் என் பேரால கூட நான் சொல்ல மாட்டேன்னு அவர் தன்னுடைய இஷ்ட தேவதையா பரமேஸ்வரனை சொல்றச்சு. எத் கோட்டியம்ச பராக்கிய சக்தி கணிகா லேசஸ்ய லேசாயதே, அத்தனை புவனங்களுமே இவருடைய சக்தி இருக்கோ இல்லையோ அந்த பராங்கிற ஒரு சக்தி பராசக்தியினுடைய கணிக்கா அதுல ஒரு திவிலை அந்த திவிலையினுடைய லேசஸ்ய. சோ எத் கோட்டியம்ச
சிவன்ங்கிறது வந்து இப்ப நான் சொன்ன 36 தத்துவங்கள்னு சொன்னோமே, 7 14 புவனங்கள், 2400 சொச்சம் உங்களுக்கு சரீர பேதங்கள் எத்தனையோ இருக்கு. ஒரு ஒரு சமயம் பார்த்தா 8000 அந்த சரீர பேதங்கள் பார்த்தோம்னா, இதுல வந்து 2400 இருக்கட்டமே, நம்ம ஒரு இன்ஃபினிட்னு அந்த ஒரு 8 எடுத்துருவோம். அந்த இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சேத்தன வஸ்துக்கள் இந்த உலகத்துல இருக்கு. இது எல்லாம் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா, எத் கோட்டி அம்சங்கிறார் அந்த பரமேஸ்வரனுடைய அந்த பரம்பொருளனுடைய ஒரு அம்சம், கோட்டியில ஒரு அம்சம், அதுக்கு வந்து பராக்கியா சக்தி, அந்த கோட்டி அம்சத்துக்கு பராங்கிற ஒரு சக்தி அப்படின்னு பேர் கொடுக்கிறோம். அந்த சக்தியில ஒரு திவிலை கணிக்கா, கணிக்கா லேசஸ், அந்த திவிலையினுடைய ஒரு ஒரு லேசம், ஒரு பார்ட், ஒரு பொறி, அதுக்கு லேசாயதேங்கிற அந்த லேசஸ்யாபி லேசாயதே எது இந்த உலகம் பூரா, அப்பேற்பட்ட சுவாமி என் தேவதை சரஸ்வாமி. என்ன ஒரு ஒரு அவருக்கு வந்து அதுதான் நீலகண்ட தீட்சிதரோட ஒரு இந்த இந்த குடும்பத்துக்கே அது இருக்குன்னு நினைக்கிறேன். எங்காத்து சுவாமிப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்து வச்சுடுறாரு பாருங்க. சரஸ்வாமி மம தெய்வதம் ததீதரோ நாம்னாபி நாம்நாயதேம்பர் சாருஸ்நேரான சரசிஜம் சந்திர ரேகாவதம்சம் புல்லன் மல்லி குசும கலிகா தாம சௌபாகியச்சோரம் அந்தஃப் பஷ்யாமி அச்சல சுதய ரத்னபீடே நிஷண்ணம் லோகாதீதம் சதத சிவதம் ரூபம் அப்பராக்கிருதம் தே. இது சொல்லிட்டு அடுத்தது வந்து ஸ்வப்னத்துல பார்க்க மாட்டாரான்னு கேக்குறார். ஸ்வப்னேவாபி, ஏன்னா ஒரு க்ஷணம் பரமேஸ்வரன் வந்து காட்சி கொடுத்துட்டு போயிடுறாரு போல இருக்கு, அதனால இங்க வந்து சரி சொப்னத்துல திருப்பி வரட்டமே வருவார் அப்படின்னு நம்ம நினைப்போமோ இல்லையோ. நேர பாக்குற சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சுடுத்துன்னா சில சமயம் சொப்னத்துல நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸ்வப்னே வாபி ஸ்வரச விகசத்து திவ்ய பங்கேருஹாபம் பஷ்யேயம் கிம் தவ பசுபதே பாத யுக்மம் கதாச்சித் குவாஹம் பாபஹா குவ தவ சரணாலோக பாக்யம் ததாபி பிரத்யாசாம் மே கடயதி புனர் விஸ்ருதா தே அனுகம்பா. ஸ்வரச விகசது திவ்ய பங்கேருஹ ஆபம் ஸ்வப்னே வாபி பஷ்யேயம் கிம் நான் பாப்பேனான்னு கேக்குறார். இவருக்கு அருள் பண்ணாத வேற யாருக்கு அருள் பண்ண போறார்? மாணிக்கவாசகர் சொல்லுவார், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. முன்னாடி எப்பேற்பட்ட பாப்பிகளோட நான் வந்து உறவாடினேன், எனக்கு நீ வந்து அருள் புரிவாயா, எனக்கெல்லாம் ஒரு இது இருக்கா அப்படின்னு கேக்கறச்சு மாணிக்க வாசகரோட அந்த இதுதான் அச்சோபதிகம்னு ஒரு கடைசியில அவருடைய ஒரு இது திருவாஜகத்துல அது ஆரம்பிக்கிறச்சு. எப்படி சொல்றாருன்னா, முக்தி நெறி அறியாத, முக்தி என்ன ஏது அந்த நெறி அந்த வழிமுறையே எனக்கு தெரியாது, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, மூர்க்கரோடையே நான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த என்னை பத்தினரி அறிவித்து, பக்திங்கிற ஒரு வழிய எனக்கு வந்து அறிவித்து எனக்கு புகட்டி பழவினைகள் பாரும் வண்ணம், பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து, சித்தத்துல இருக்கக்கூடிய அழுக்க போக்கி சிவமாக்கி என்னை, சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருள்வாறு யார் பெறுவார் அச்சோவே. எனக்கு அவரே வந்து எனக்கு அருள், ஏன்னா திருவாசகத்தை வந்து எழுதினவர் சிவன்ங்கிறார். இவர் வந்து நான் நீ எழுதின பாட்டை எனக்கு வந்து ஒரு தடவை பாடி காமியேன்னு கேக்குறாராம். அதுக்கு வந்து மாணிக்க வாசகர் வந்து நான் எங்க எழுதி வச்சதே இல்ல, எனக்கு தோணினத நான் வந்து வாயில பாடுறேன் அவ்வளவுதான், சரி நீ பாடு நான் எழுதுறேன்னு சொல்லி சிவன் வந்து எழுதுறாராம். அத எழுதிட்டு அங்க கொண்டு போய் கோவில்ல வச்சுடுறாருன்னு பேரு. அதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு அருள் யாராவது பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிறார் மாணிக்க வாசகர். இங்க அதே மாதிரி அந்த பஷ்யாமின்னு சொல்லி தாம் பார்த்துட்டார். என்ன சில பேர் அதை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றான்னா, அந்த பஷ்யாமிங்கிறத வந்து லட்லக்காரம் சில சமயம் உங்களுக்கு லோட்டுக்கு பதிலா யூஸ் பண்ணலாம், எனக்கு காட்சியை அழிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை விட சுவாரஸ்யம் இதுதான், ஒரு தடவை காட்சி அழிச்சுட்டு திருப்பியும் எனக்கு வந்து சொப்பனத்துல வரமாட்டாரான்னு தேடுற அந்த ஏக்கம் இருக்கே, ஏக்கம் போனோம், அந்த ஏக்கத்துக்காக தான் இது இந்த அடுத்த ஸ்லோகம்னு எனக்கு தோன்றது. ஸ்வப்னே வாபி ஸ்வரச விகசது திவ்ய பங்கேருஹாபம் கிம் பஷ்யேயம்
நான் பார்ப்பேனா என்னது தவ பசுபதே ஹே பசுபதே உன்னுடைய பாத யுக்மம் உன்னுடைய திருவடிகளை கதாச்சிது எப்பொழுதாவது கிம் பஷ்யேயம் நான் பார்ப்பேனா உன்னுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னா ஸ்வரச விகசது திவ்ய பங்கேருஹாபம் ஸ்வரசேன நமக்கெல்லாம் வந்து ஒரு பிரகாசம் வரணும்னு இங்க லைட்டை போடலாமா இங்க வந்து கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணலாமா இந்த பக்கத்துல லைட்டை போடலாமாங்கிறோம் அதெல்லாம் இல்ல இங்க வந்து அந்த தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் எப்படி விகசத்து மலர்கிறதுன்னா சூரியன் வெயில் அடிச்சு அந்த தாமரை திருவடிகள் வர மலர வேண்டாம் ஸ்வரச விகசத்து தன்னுடைய ஸ்வநிஷ்ட பரிபாக வசேன தன்னிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பரிபாக வசத்தினால இது இது எங்க மலரணும் இந்த தாமரை பூனை மனசுல இல்லையா சோ பகவானுடைய அந்த தாமரைங்கிற ஒரு திருவடி பாத யுக்மம் ஸ்வரச விகசத்து தன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பரிபாக வசேன ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு பரிபாக வசத்தினால அல்லது மனசுல இருக்கக்கூடிய அந்த சித்த மலம் அறிவித்து சித்தத்துல இருக்கக்கூடிய மலத்தை போக்கி அந்த ஸ்வரச விகசத்து அப்போதானே அது வந்து விகசம் அது வந்து சம்புல்ல சரோருஹவது பாஸ்வத் அப்போதான் மலரும் அந்த திருவடி மனசுல எப்பொழுது அந்த திருவடி மலரும்னா அதனுடைய ஒரு பரிபாக வசத்தினால பகவானுடைய திருவடி மனசுல பிரகாசிக்கணும் அப்படிப்பட்ட அந்த பாத யுக்மம் கதாச்சித்து ஸ்வப்னே வாபி ஸ்வப்னத்துல நீ காமிச்சா கூட பரவாயில்ல நான் நான் நினைவோட இருக்கிறச்ச நீ காமிக்காட்டா சரி ஸ்வப்னத்திலேயாவது நான் பார்ப்பேனான்னு கேக்குறேன் குவா அகம் பாபஹா உடனே இவருக்கு வந்து இந்த திருப்பி தன்னுடைய பல்லவி ஆரம்பிக்கணும் இல்லையா அவருக்கு குவா அகம் பாபஹா நான் எங்க பெரிய பாபி நான் குவ தவ சரணாலோக பாக்யம் ஓன் திருவடிகளை பார்க்கணுங்கிறதுக்கு சரண ஆலோக திருவடி தரிசனம்ங்கிறது பெரிய பாக்யம் அது எங்க குவ இது ரெண்டும் ஒட்டவே ஒட்டாதே அப்ப ஏன் கேக்குற ததாபி இருந்தாலும் பிரத்யாசம் ஒரு 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 சின்ன ஓரத்துல ஒரு ஆசை ஒட்டின்னு இருக்கு என்னன்னா தே அனுகம்பான்னு ஒண்ணு இருக்கு பாரு உன்னுடைய கிருபான்னு இருக்கே அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமைஹி இத்தினூண்டு ஒரு ஒரு எருக்கும் பூவை போட்டா நீ வந்து மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமியை கொடுக்கறேன்னு ஒரு ஒரு ஆசை காமிக்கிற பாரு அதனால நான் வந்து வேண்டுகிறேன் பாபஹா குவ தவ சரணாலோக பாக்யம் ததாபி பிரத்யாசாம் மே கடயதி மே எனக்கு ஒரு ஆசையானது கடயதி என்னுடன் எனக்கு ஒரு ஆசைங்கிறது சரிதான் கடயதி இந்த கடயதிங்கிற வார்த்தை ஆலங்காரிக்கிறோம் இல்லையோ எதுக்கு சொல்றேன்னா எது ரெண்டு விஷயங்கள் சேராதோ அந்த ரெண்டு விஷயத்தை சேர்த்து ஒரே சென்டென்ஸ்ல நம்ம போட்டோம்னா அதுக்குதான் விஷமாலங்காரம்னு பேரு விஷமம் வர்ணியத்தை எத்திர கடன அனனுகூலயோகோங்கிற கடன அனனுகூலயோகோ எந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்து ஒட்ட முடியாதோ ஒட்ட முடியாதுன்னு வர்ணிச்சோம்னா அதுக்குதான் விஷமாலங்காரம் சோ கோ அகம் பாபஹா நான் எங்க பாபம் செய்தவன் உன் திருவடி தரிசனம்ங்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம் அது எங்க அப்படின்னு ஒட்ட முடியாத ரெண்டு விஷயத்த வந்து வர்ணிக்கிறதுங்கிறச்சு ஏதது மே கடயதிங்கிறார் கடன அனனுகூலம் இல்ல கடன அனுகூலம் தான் இது ஏன்னா விஸ்ருதா தே அனுகம்பா தே அனுகம்பா உன்னுடைய தயவுங்கிறது விஸ்ருதா வேதத்திலையும் பிரசித்தம் லோகத்திலையும் பிரசித்தம்ங்கிறார் வேத லோக பிரசித்தா அனுகம்பா தயா உன்னிடத்தில் இருக்கு அதனால்தான் நான் கவலையே பட வேண்டாங்கிறார் தக்ஷன் பாணாசுரன் முதலியவர்களுக்கு பாருங்க நிஜ துரோகிணாம் தக்ஷ பாணாசுர பிரமுகானாம் தேவஹா கணபத்தி கணபத்தியம் ஆதிஷத்து கணபத்தியத்துக்கு அதிபதியாக அவரை வந்து போடுறார் தக்ஷனுக்கு தக்ஷன அதனால தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கூட ஒரு அனுகிரகம் செய்தாரு இப்பேற்பட்ட அனுகம்பா உனக்கு இருக்கோ இல்லையோ அதனால நான் பழச்சேங்கிறார் மே பிரத்யாசாம் கடயதி எனக்கு இந்த ஒரு ஆசைங்கிறது கடன அனுகூலகா ஏவ அனுகூலா ஆசா முசல பாஷாண பிரகர்த்திருணாம் ஸ்வபதம் ததௌ இது ந அஸ்ரௌஷீஹி கிம்
தூஷ்ணீம் அனர்த்திகையா உஷ்டராசிகையா கிம் லப்தியே. சும்மாவானு நீ உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம், ரொம்ப சுலபந்தான் ஈஸ்வரனுடைய ஒரு ஒரு தயவு கிடைக்கிறது. நான் பாம்பம் பண்ணிருக்கேன், அவரோட திருவடி வந்து தரிசனம்ங்கிறது கிடைக்காது, அது ஒரு பெரிய பாக்கியம் பண்ணாதான் கிடைக்கும். அதனால நான் என்னத்துக்கு பகவான நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு விலகக்கூடாதுங்கிற, ஏன்னா அவருடைய அனுகம்பா விஸ்ருதா, அது பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு அனுகம்பா தயை அவருக்கு இருக்கு. அதனால போனா போறது கேட்டுக்கலாம். ஸ்வப்னே வாபி ஸ்வரச விகசது திவ்ய பங்கேருஹாபம் பஷ்யேயம் பங்கே. இந்த இந்த லைன்ல வந்து ஸ்வரச தன்னுடைய ஒரு பக்குவத்தினால விகசத்து மலர்கின்ற திவ்யமான பங்கேருக திவ்யமான ஒரு தாமரை, அதனுடைய ஆப காந்தி, அந்த காந்தியை கொண்ட தவ பாத யுக்மம். இந்த தாமரை பூக்கு வந்து ஒரு சூரியனுடைய கிரணம் பட்டு மலர்கிறது, வெரஸ் திவ்யமான ஒரு பங்கேருகம். குமாரசம்பத்துல வர்ணிக்கரிச்சு சப்தரிஷிகள்லாம் இதுக்கு சூரிய மண்டலத்தை காட்டிலும் மேல இருக்கக்கூடியவர்கள். அந்த சூரியன் வந்து கீழே இருக்கான், தாமரைப்பூ வந்து மேல இருக்கு, ஆகாச கங்கையில தாமரைப்பூ மேல இருக்கு. சூரியனுடைய கீழ் நோக்கி மேல் நோக்கி இருக்கக்கூடிய கிரணங்கள்னால மலரும் தாமரைகளாம், அதை வந்து சப்தரிஷிகள் எடுக்கிறாராம். அப்பேற்பட்ட ஹிமவத் பர்வதம்னு வர்ணிப்பார். அதனால திவ்ய பங்கேருகம்ங்கிறது வந்து திவ்யமான ஒரு தாமரை புஷ்பம், அந்த தாமரை புஷ்பத்தினுடைய ஆப காந்தியை கொண்ட தவ பாத யுக்மம் உன்னுடைய திருவடிகள். ஸ்வப்னேவாபி ஸ்வரச விகசத் திவ்ய பங்கேருகாபம் பஷ்யேயம் கிம் தவ பசுபதே பாத யுக்மம் கதாச்சித் குவாஹம் பாபஹா குவ தவ சரணாலோக பாக்யம் ததாபி பிரத்யாஷாம் மே கடயதி புனஹா விஸ்ருதாதே அனுகம்பா. உன்னுடைய அனுகம்பா ரொம்ப பிரசித்தம், அதனால நான் கேட்கறது சரிதான் ஒட்டி வருங்கிறார். இருக்கட்டுமா.